வணக்கம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின் எக்ஸாம் சரியாக வந்து அவங்களுக்கு அந்த நடைமுறை சிக்கல்கள் இதனால் நிறைய பிரச்சனைகள் அனுபவித்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமை சரியாக பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். இந்த எக்ஸாம் இப்போதைக்கு என்ன நிலவரம் அப்டேட் அப்படின்னு இந்த எக்ஸாமுடைய இந்த அவுட்புட், அதாவது டிஎன்பிஎஸ்சி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ண சொன்ன இடத்துல, அதாவது நாங்கள் வந்து இவங்க எப்போதுமே டிஎன்பிஎஸ்சியே இந்த பிரிண்டிங் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, வேறு ஏரியாவில் அதை கொடுத்துருவாங்க, வேறு வந்து ஸ்டேட்டில் கொடுத்துருவாங்க, அவங்க வந்து இது பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதுபோல் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற இடத்துல அவங்க கொடுத்த இடத்துலேருந்து அவங்க ஒரு அவுட் சோர்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் வந்து அவங்களால பண்ண முடியாது, அதிகமான அந்த 55 இதுங்கிறதுனால அர்ஜென்ட்டாக சில வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க, அதனால் வந்து வெளியில் கொடுத்துருப்பாங்க. அவன் அவுட் சோர்ஸிங் கொடுத்த இடத்துலேருந்து சில பிரச்சனைகள், அவங்க பிரிண்டிங்கில் பிரச்சனைகள், அதை வந்து சரி பார்த்துருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தேர்வு கட்டுப்பாட்டு பிரிவுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியிலே இருக்கக்கூடியது. ஏன்னா இவங்க வந்து இவங்க இந்த பண்டில்லாம் வந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கான்னு இவங்க ஆர்டர் படுத்தணும், அதை வந்து செய்யாமல் விட்டுதே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் அப்படின்னு அவங்களே ஒத்துருக்காங்க. அதாவது அங்கே டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு மையத்தில். அப்போது இது வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போதைக்கு கொடுத்துருக்குற அப்டேட் படி இது தான், நாங்கள் அவுட் சோர்ஸிங் கொடுத்தோம், அவங்க சரியாக பண்ணலை, அதே போல் இங்கே வந்து கொஞ்சம் சரியாக இவங்க வந்து ஆர்டர் படுத்தலை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததில். சரி, இது என்ன ஒரு இதை வந்து இப்போ இந்த எக்ஸாம் என்ன ரத்தாகுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து சரியாக எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ படிச்சுட்டு போயிருந்தாலும் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிட்டா அவனால் எக்ஸாமே எழுத முடியாது. இது வந்து இப்போ சென்னை மாதிரியான சிட்டியில் நடந்ததுனால கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இப்போ அதுவே வந்து செகண்ட் கிரேட் சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் நடந்ததெல்லாம் இன்னும் வெளியே அதிகமாக வரலை, என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திச்சாங்க அப்படின்னு. இது சென்னையிலேயே ரெண்டு மூணு முக்கியமான கல்லூரியில் நடந்ததுனால இது பெரிய அளவில் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இது வந்து பிரச்சனைகள் இருக்குது, அது இன்னும் எவ்வளோ சென்டர்ஸில் இது பாதிக்கப்படுதுங்கிற ஒரு டேட்டா வந்தால் தான் தெரியும் அது. ஓகேங்களா, அதே நேரத்தில் இவங்க இப்போ வந்து இந்த எக்ஸாமை உடனே கேன்சல் பண்ணிடுவாங்களா நிர்வாகம் அப்படின்னு நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தா இது போல் நடந்திருக்கு. குரூப் டூ எக்ஸாம் 2012 அது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு அப்போல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஓஎம்ஆர் மெத்தடு தான். அது வந்து இந்த பத்தரைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல, அதாவது கடலூர் மாவட்டத்தில் லீக் ஆச்சு, கொஷின் பேப்பரே லீக் ஆச்சு. லீக் ஆனதுக்கப்புறம் அது வந்து வெளியிலேருந்து அதை வேறு குஜராத்தும் இங்கேருந்து நினைக்கிறேன் அங்கேருந்து வந்த அந்த கொஷின் பேப்பரை இவங்க இது பண்ணி அதை டேப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இப்போது அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ கேன்சல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மன், ஓகேங்களா, அப்போ நட்ராஜ்னு நினைக்கிறேன், அவர் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதை அப்போ கேன்சல் பண்ணாங்க. அப்படி ஒரு நிகழ்வு இப்போ வந்து நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் டிஎன்பிஎஸ்சி அதை பற்றி யோசனைகளில் இறங்கலைன்னு தான் நினைக்கிறேன். இதை வந்து அங்கங்கே சென்ட்ரல்ஸில் நடந்ததாக மட்டும் அப்படியே இது பண்ண பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இது டிஎன்பிஎஸ்சியாக பண்ணலை, டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் ஆக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, ஒரு பெட்டிஷனை வந்து இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலயமா அங்கே கோர்ட் ஆர்டர் மூலயமா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா நிறைய இதில் நடந்திருக்கிறதுனால, அதாவது நிறைய இதில் வந்து ப்ரூஃப் இருக்கிறதுனால, இதில் வந்து நிறைய ப்ரூஃப் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இந்த தேர்வை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, ஒரு கேஸ் போட்டக்குள்ளே இதுக்கான ப்ரூஃப்லாம் நிறைய இருக்கிறதுனால ஏன் இதை அப்படி நீங்கள் ரத்து செய்யக்கூடாது, ஏன் இவ்வளோ பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோர்ட் ஆர்டராக வந்ததுன்னா அது நிச்சயமாக கேன்சல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாவது ஆப்ஷன். இல்லை இது வந்து பொலிட்டிக்கலாக நிறையா பேர் இப்போ பேசுகிறாங்க, அதன் மூலயமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனால் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், அதுவும் டிஎன்பிஎஸ்சி அந்த நிர்வாகம் பண்ணக்கூடியது தான். இப்போ இப்படி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் இருக்குது, ரெண்டு ஆப்ஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகமாக பண்ணணும் இல்லைனா ஒரு கோர்ட் ஆர்டராக பண்ணணும். ரொம்ப பொலிட்டிக்கலைஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் அவங்க ஒரு அழுத்தத்தினால கூட இதை கேன்சல் பண்ணலாம். இப்படி தான் ஒரு வாய்ப்புகள் உண்டு வந்துச்சு. மற்றபடி இது வந்து டிஎன்பிஎஸ்சியாக இப்போ வாலண்டரியாக அதை கேன்சல் பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைய வரைக்கும் டேட் வரைக்கும் இல்லை, இன்னும் இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமை அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போகாமல் இருந்தால் கூட அதில் போய் எக்ஸாம் எழுதி அதாவது எல்லாமே அந்த பதட்டத்தில் மறந்து அதை, ஏன்னா இது ரிட்டன் எக்ஸாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து
ஒரு ஓஎம்ஆர் எக்ஸாம்னா நிறையா எக்ஸாமில் வந்து டக்கு டக்குன்னு ஓஎம்ஆர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கவங்க கூட இருக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ரிட்டன் எக்ஸாம், ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமுக்குள்ளே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான எக்ஸாம், பெரிய மாஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அவங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்துகிறாங்க. எல்லா சென்டர்ஸ்லேயும் ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்குள்ளே 10,000 பேர், லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க, ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம். அதுபோல் ஒரு முகமைக்கிட்ட கூட இவங்க கொடுத்துருக்கலாம். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க மாரியான ஒரு இதில் கூட இவங்க ஒரு கொலாபரேஷன் பண்ணி பண்ணியிருந்தால் கூட இதுபோல் சிக்கல்கள்லாம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் இத்தனை பேர், அப்புறம் 55,000 பேர் அப்படிங்கக்குள்ள அதுக்கான புக்லெட் அடிக்கிறது அதெல்லாம் சரியான இவங்க வந்து திட்டமிடல் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் அளவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 55,000 பேருங்கக்குள்ள அதில் வந்து கொஞ்சம் இவங்க அசால்ட்டும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து சரி பார்க்காமல் விட்டதும் பெரிய தவறு தான், ஓகேங்களா? அதனால் இந்த எக்ஸாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் இது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து ஒரு கோர்ட் கேஸோ அது போல் போகக்குள்ள இது வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த எக்ஸாமை கேன்சல் செய்கிறது தான் நியாயம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தோடைய அவங்களுடைய தேர்வு முகமையை வந்து கலைச்சிருக்காங்க. அதுபோல் விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து நிச்சயமாக கேன்சல் செய்கிறது தான் ஒரு நியாயமான விஷயமாக என்னை பொறுத்த வரைக்கும் படுது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.